பைக் வர பாத்துட்டு இருந்தீங்க எப்படி இருக்கு பைக் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பைக் பைக் வீடியோ வந்து முதல்ல ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வர உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னாங்க கண்டிப்பா வந்து அவேல் பண்ணிக்கலாம் நம்ம சேனல்ல இருந்து வந்தோம்னா மாதிரி பண்ணீங்கனா நமக்கு கண்டிப்பா போட்டு கொடுத்துருங்க हाई हलो वनकम टू पॉपुलर रिव्यू यूट्यूब चैनल मुनाडे वो टेरान बैक ओटा पाती यार रेड पड़े अब पाती नम तेवर रेड पड़ा पड़ा अवट अंड डीटेल पाला इतना पोपल रिव्यू कोई मराम लाइक शेयर कमेंट पड़े मतलब फेसबुक इंस्टाग्राम ट्विटर मतलब फॉलो पड़ी अड़ वीडियो मतलब सब्सक्राइब बटन तटी विटे बेल क्लिक पड़ी डंगन अच्छी डंगन टन तेवर कैंपा सर्विस पड़ा वाँ वीडियो को நம்ம ஏற்கனவே வந்துட்டு யங் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அந்த கான்செப்ட்டுக்காக நம்ம வந்துருக்கிறோம் இது நம்ம ஃப்ரெண்டு தான் நம்ம ஸ்கூலில் படித்தவர் தான் சரி இவரை பற்றி நிறைய ஃபீட்பேக்ஸ் நான் ஸ்டேட்டஸில் பார்த்துக்கிட்டே இருந்தேன் சரி ஓகே இவர்கிட்ட கேட்டு இவரோட ஃப்ரீ டைமில் வந்துட்டு இவர்கிட்ட ஒரு ஷூட் எடுத்துடலாம்னு வந்தோம் உன்னை பற்றி அப்படியே சொல்லிக்கோங்க சார் அப்படியே ஆ என் பேர் சண்முகம் நான் மிஸ்டர் பைக்கர்னு ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி இது பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ நான் இந்த கரியரில் வந்து ஒரு 3 வருஷமாக இருக்கிறேன் இந்த ஃபீல்டில் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு ஆல்ட்ரு பைக் ஒன்று ரெடி பண்ண அதான் ஃபஸ்ட்டு வண்டி ஓகே 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 ஆல்ட்ரு பண்ண ஆனால் நான் இந்த அளவுக்கு வரணும்னு எக்ஸ்பெக்ட் கூட பண்ணி பார்க்கல நான் ஓட்டி பார்த்தேன் அதுவே ஒரு வேற லெவல் ஃபீல் இருந்துச்சு சூப்பராக நான் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்ட் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த வண்டி ரெடி பண்ண அந்த வண்டி ரெடி பண்ணுறதுக்கு பட் ஆனால் ரிசல்ட் இவ்வளோ வந்து இதே ரொம்ப பெருமை தான் இன்னும் கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் இருக்குது அது முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த இதை பற்றி ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணலாம் இப்போ நீ வந்துட்டு இது மட்டும் பண்ணாமல் வேற என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்போ சர்வீஸ் மாதிரி இப்போ நான் கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தேன் ஸோ அங்கேருந்து ரிலீவ் ஆகிட்டு நம்மளே பண்ணலாம் சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து இப்போதைக்கு நான் வீட்டில் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்ல நான் கடை போடுற மாதிரி பிளான் பண்ணியாச்சு ஸோ இப்போதைக்கு கஸ்டமர் பேஸ் ஏற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம கடை போட்டு கஸ்டமருக்காக வெயிட் பண்ணதோட நம்ம கஸ்டமர் பேஸ் ஏற்றினதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாமே அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கஸ்டமர் வரவங்க ஒரு தைரியம் இருக்கும் நம்ம போட்ட காசு கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஸோ அதனால தான் இப்போ நீ நம்ம வந்து 24 ஏஜ்ல பண்ணிட்டு இருக்கோம் வீட்டில் எப்படி வந்து சப்போர்ட் வீட்டில் ஸ்டார்டிங்லலாம் அம்மா நம்ம 12th வேலை மாதிரில ஸ்கூலில் படித்தோம் அதுக்கப்புறம் டிப்ளமோ படித்தோம் ஸோ வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஓகே வானா வானா டெய்லி சொல்லி சொல்லி நம்மளுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு இது வந்துச்சு என்னடா நம்ம வேலைக்கு போனோமா போனோமா ஒரு ஒரு வாட்டி நான் காலையில் போகும்போது யோசிச்சுட்டே போவேன் போனோமா போனோமா இந்த வேலை கற்றுக்கும் போது எனக்கு ஸ்டார்டிங் சம்பளம் வந்து 3000 தான் 3000 அதாவது நான் உண்டாயிலேருந்து ரிலீவ் ஆகி 13000லேருந்து 3000 வந்தேன் ஸோ படி படி படியா அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தவரு ரொம்ப சரியான ஆள் சமாளு ப்ளஸ் வந்து எனக்கு என்னன்னா நம்பி கொடுத்துட்டாரு என்கிட்ட எனக்கு தெரியலனாலும் நீ பண்ணுப்பா அப்படின்னு கொடுத்தாரு அதுல அவரை குறை சொல்ல முடியாது எனக்கு எனக்கு குருவே அவர் தான் அவர் பேரு ராஜா முகமது ராஜா அங்க ராஜா ஆட்டோமொபைல்ஸ் ஒன்னு இருக்கும் அம்ஜிக்கரையில அங்கதான் அவர் வச்சிருக்காரு சூப்பர் சூப்பர் அங்கதான் நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு நம்மளே ஒண்ணு தனியா ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் சூப்பர் சூப்பர் இப்போ சர்வீஸ் அப்படிங்கற மாதிரி பண்ணா என்னென்ன பைக்ஸ் பண்ற இல்ல ஸ்பெசிஃபிக்கான பைக்ஸ் தான் பண்ற ஸ்பெசிஃபிக்கான பைக்ஸ் நம்ம மல்டி பிராண்ட் கூட பண்றோம் சூப்பர் சூப்பர் எல்லா பைக்கும் தான் எல்லா பைக்குமே நாங்க பண்ணி கொடுத்துறோம் சர்வீஸ் மட்டும் இல்லாம இப்போ சொன்ன மாதிரி மாடிஃபிகேஷன் பண்றோம் ஓகே இப்போ ஆல்ட்ருக்கு உங்களுக்கு தேவையான என்ன பொருளா நாங்க பண்றோம் சூப்பர் சூப்பர் இப்போ ஜிபிஎஸ் செட் பண்றது இந்த மாதிரி ரிமோட் செட் பண்றது எல்லாமே சோ நெக்ஸ்ட் வந்து லைட்டிங் எல்லாமே எல்லாமே நம்ம எல்லாமே ஏ டு செட் வரைக்கும் சர்வீஸ் வரைக்கும் எல்லாமே நீ பண்ணி கொடுத்துறோம் இப்போ இங்கதான் வந்து ஒன்றை கொடுக்கணுமா இல்ல டோர் ஸ்டெப்ல நீ டோர் ஸ்டெப்ல போய் பண்றேன் நானு அதாவது இப்போ நீங்க கஸ்டமர் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அவ்வளவு தூரம் விடுறதுக்கு நம்ம இதா பண்ணலாமே வீட்டாண்ட எங்க விடலாம் இல்லைனா டோர் ஸ்டெப் இதே போத்திடுறாங்க இப்போ அதுதான் வளர்ந்துட்டு வந்துட்டு சோ நம்ம அதுல இது பண்ணிக்கலாம் சரி ஓகேடா ஓகேடா சூப்பரா அதாவது நான் டூல்ஸ் எடுத்து போயிடுவேன் முன்னாடியே ஒரு வாட்டி வண்டியை பாத்துட்டு வந்துட்டு என்னென்ன போயிருக்குன்னு பாத்துருவேன் சோ எல்லாம் ஸ்பேர் எடுத்துட்டு போயிடும் ஆயில் இருந்து எல்லாமே இன்கேஸ் போயிச்சுன்னா நாங்க பக்கத்துல தான் வாங்குறோம் மாத்தி கொடுத்துற மாதிரி ஓகேடா ஓகேடா இப்போ நார்மலா நீ நிறைய பைக்ஸ் பாத்துருப்ப இப்போ சின்ன சின்ன டிப் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இப்போ நீங்க வந்துட்டு எவ்வளவு நாள்ல வந்துட்டு நம்ம சர்வீஸ் பண்ணுவோம் ஒரு பைக் ஓட்டுறோம் அப்படின்னா ஒரு பைக் ஓட்டுனா
மினிமம் 3000 கிலோமீட்டருக்குள்ள இன்ஜின் ஆயில் மாத்தணும். ஓகே கண்டிப்பா. ஓகே நீங்க என்ன பண்றீங்களோ 3000 இன்ஜின் ஆயில் மாத்துறீங்க. அதுக்கு அப்புறம் 4000 கூட நீங்க சரியா சொல்லலாம். அது எந்த பிரச்சனையும் வராது. நம்ம மெயின் வந்து இன்ஜின் தான். ஓகே. சோ அதுக்கு தேவை வந்து ஆயில். ஓகே. அது நம்ம மாத்திடலே போதும். வண்டி பொறுத்தவரை எதுவும் கிடையாது. பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல. அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய பேர் பார்த்தா இப்ப புல்லட் நானே புல்லட் வச்சிருக்கேன். இப்ப நிறைய பேர் புல்லட்டா இருக்கட்டும் நிறைய சூப்பர் பைக்ஸா இருக்கட்டும். சோ அவங்கலாம் வந்துட்டு மைலேஜுக்கு ரொம்ப பாப்பாங்க. சில பேர் யோசிக்கலாம் நான் வந்து சில பேர் ஆமா நான் ஓட்டுறேன்ட்டு. ஆனாலும் சில பேர் வந்துட்டு இப்ப புல்லட்லாம் வச்சுருவேன். சில பேர் இல்ல நான் தான் மைலேஜ் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குதா இப்போ நல்லா குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் பரவாயில்ல ஒரு 2-3 கிலோமீட்டர் கொடுத்தாலே ஒரு பெரிய விஷயம்ல அதுக்கு ஏதாச்சும் சின்ன சின்ன ட்ரிக் ஏதாச்சும் பண்ணலாம். அது பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் தான். ஓகே நம்ம வச்சுக்கிறது பொறுத்து பிளஸ் வந்து பீரியாடிக் மெயின்டெ 3000 கிலோமீட்டர் ஒன்ஸ் ஆயில் மாத்தினா அப்போ வந்து ஏர் ஃபில்டர் கிளீனிங்கு கார்பரேட்டர் கிளீனிங்கு பிளக் கிளீனிங் இதெல்லாம் பண்ணாலே மைலேஜ் ஓரளவுக்கு அப்படியும் டிராப் ஆயிடுச்சுன்னா ஏர் ஃபில்டர் வந்து பார்ப்போம் அப்படி போயிடுச்சுன்னா மாத்திக்கலாம். ஓகேடா ஓகேடா. ஸோ எல்லா பைக்ஸும் பண்ற எல்லாமே பண்ற. நீ உன் கடைக்கு இங்க வரணும் அப்படின்னா மிஸ்டர் பைக்கருக்கு உன்னை தேடி வரணும்னா உன்னோட ஒரு தனித்துவமானதை சப்ஸ்கிரைபர்ட்ட சொன்னா அவங்க உன்னை தேடி வருவாங்க ஏதாச்சும் ஒரு இது சொல்லுவாங்க. என்னோட இதா நான் என்ன இப்போதைக்கு நான் எதுவும் இப்போதைக்கு டோர் ஸ்டெப் தான் வச்சிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால ஒரு சில பேர் கூப்பிடுறாங்க. ஓகே சூப்பர். டோர் ஸ்டெப் பிளஸ் வந்து டோர் ஸ்டெப் பிக்கப் ஃப்ரீ பிக்கப் ட்ராப் அப் ஃப்ரீ பிக்கப் ட்ராப் அப் வித்தின் 5 கிலோமீட்டர்ஸ் தான். இப்போதைக்கு நான் வந்து 5 கிலோமீட்டர்ஸ் வைக்கல. ஸோ நம்ம கஸ்டமர் வேணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் இது பண்ணிடுறேன். சூப்பரா சூப்பரா. இப்போ நார்மலா கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இப்போ நிறைய பசங்க மச்சான் இந்த மாதிரி எடுத்துட்டு இருப்பாங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய வீட்டுல ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ற பசங்களுக்காக உன்னோட ஒரு சின்ன ஒப்பீனியன் நீ என்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பட்ட அது மாதிரி படாம வரதுக்கு ஒரு சின்ன டிப் மாதிரி கொடுத்தா உன்னோட வீடியோ கொஞ்சம் மோட்டிவேஷனா பார்ப்பாங்க. நான் என்ன பட்டேன்னா வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க உனக்கு நீ பிடிச்ச மாதிரி இரு கண்டிப்பா உனக்கு பிடிச்ச இது உனக்கு பிடிச்சிருக்கா இதனால நீ சந்தோஷமா இருப்பியா பின்னாடி உனக்கு இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதா. ஸோ அதை வச்சு நீ என்ன வேணா பண்ணிக்கலாம். சூப்பராக. இப்போ லாஸ்ட்டாக ஒரு கேள்வி மச்சான் ரேட்ஸ் எல்லாம் எப்படி மச்சான் மற்ற இதோட நாமினலான ரேட்ஸா எப்படி மச்சான் ஒரு ரேட்ஸ் எல்லாம் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷு ஜென்ரல் சர்வீஸு ஜென்ரல் சர்வீஸு அது வந்து இது இன்ஜின் ஆயில் எல்லாமே சேர்த்து 999 தான். ஓ 999. அது ஜென்ரல் சர்வீஸ்ல என்ன பண்ணுவோம்னா ரெண்டு வீல் கிளீன் பண்ணுவோம். ஓகே. ஏர் ஃபில்டர் கிளீன் பண்ணுவோம் பிளக் கிளீன் பண்ணுவோம் வேற வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம் செக் பண்ணுவோம். ஓகே. ஸோ லூப் பண்ணுவோம் செயின் லூப் எல்லாமே வந்துடும் செயின் லூப் பாலிஷ் எல்லாமே அந்த ஜென்ரல் சர்வீஸ்ல 999 வித் இன்ஜின் ஆயில் அதோட சேர்த்து. இப்போ ஸ்பேர் மாத்திரம் மாதிரினா அதுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட். ஓகே அது தவிர 999க்கு இன்ஜின் ஆயில் சேர்த்து மாத்தி கொடுக்குறேன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாடிஃபை பண்ண ஒரு பைக் அப்படின்றது ஒன்று காமிச்சார்ல அதை பற்றி அடுத்த செஷனில் நான் காமிச்சிடுறேன். பசங்களா சண்முகண்ணனை பற்றி தெரியும்ல உங்களுக்கு பைக்கு வர பார்த்துட்டு இருந்தீங்க எப்படி இருக்கு பைக்கு என்ன பூசா இந்த வண்டில என்ன செஞ்சிருக்காரு அப்புறம் பேய் மாஸ்க் பண்ணேன் அதுக்கு அப்புறம் டயர் 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 நல்லா இருக்குது சீட் சூப்பர் ஆகுது ஹேண்டில் பெருசா இருக்கு ஹேண்டில் பெருசா இருக்கு அப்படியே ஆன் பண்ணிடுறாரு பைக் அவரு சாவி போடாம சாவி போடாம சாவி லேக்கற பட்டன் அமுக்கி பட்டன் அமுச்சி நான் ஸ்டார்ட் ஆயிடும் ஸ்டார்ட் ஆயிடும் ஹார்ன் கூட அடிக்கும் ஹார்ன் கூட அடிக்குமா ஹார்ன் சூப்பர் அடிக்கும் சூப்பரா 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 தேங்க்ஸ் ரா ஓகே ஓகே பை 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 நா பை நா பை. ஸோ ஒரு வண்டி ரெடி பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாலே இந்த வண்டி தான் ப்ரோ இது ஃபர்ஸ்ட் என்ன வண்டின்னு சொல்லிட்டு வச்சா இது ராயல் என்ஃபீல்ட் தண்டர்பர்ட் 350cc. ஓகே 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 மட்டும் மத்தபடி இந்த ஸ்பிரிங் பார்த்தா சும்மா டம்மி தான் பட் இதுக்காக இருந்து வச்சிருக்கோம் ஒரு ஷோக்காக ஷோக்காக வச்சிருக்கோம். ஆனா அது சாக் அப் ஜார்ல சாக் அப் ஜார்ல எதுவும் இல்ல வண்டி பாக்க கொஞ்சம் லுக்கா இருக்கு நல்லா. ஓகே ஓகே ஓகே. அதுக்கு அப்புறம் பின்னாடி டயர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓ இந்த டயர். ஓகே ஓகே. இது நார்மல் டயர் ஒரு பெரிய டயர் பெரிய சைஸ். இதுக்காக நாங்க என்ன பண்ணோம்னா ஸ்டே வந்து ஆல்டர் பண்ணோம்.
இந்த ஸ்டே வந்து இவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஓ ஓகே ஓகே ஓகே. இவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அது அதுக்கு அப்புறம் பார்த்தா செயின் வந்து லிங்க் செட் ஆகல. ஒரு சில பாச்சுல ஒருத்தரால முடியாது சாத்தியமே இருக்கு. யார் யாரெல்லாம் ஐடியாஸ் கொடுத்தது, எப்படி ரெடி பண்ணீங்க இந்த பைக்கோட ரெடி பண்ற வரலாறு சொல்றது? விக்னேஷ் மணி டிங்கரிங் ஒர்க் பண்ணுவாரு, அதாவது இந்த ரெடி பண்றவரு எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். நான் ஒரு ஐடியா கொடுத்தேன், அவரு ஒரு ஐடியா கொடுத்துட்டு எல்லாமே பண்ணது. என்னோட பார்ட்னர் வந்து திவாகர், அவரும் நானும் தான் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். மிஸ்டர் பைக்கர்ல அவர் ஒரு பாட்டு, இங்க அம்மன் மேல அம்மன் வெல்டிங் ஷாப்னு ஒன்னு இருக்கும் எம்ஜிஆர் இது காலேஜ் பக்கத்துல, அங்க அவரோட அவரோட குரு தான் இதை செஞ்சு கொடுத்தாரு. அவர் கடை கொடுத்துற பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அவரோட ஓனர் வந்து வந்து இது இது பண்ணி ஹெல்ப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா அவர் இருந்தார். அவர் வந்தது வந்து அது எங்களுக்காக ஸ்ரீபெரும்புத்தூர்ல டெய்லி காலைல வருவார், காலைல 8 மணிக்கெல்லாம் வந்துடுவார் ஷார்ப்பா. அது வந்து நாங்க தேடி பார்த்ததுல இந்த மாதிரி கேட்டாங்க கஸ்டமர். சோ வந்து இதுக்கு ஒரு மேக்ஸிமம் 3-4 மந்த்ஸ் ஆயிடுச்சு இது வரதுக்கு பெயிண்ட் அடிச்சு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி வரதுக்கு. ஆனா ரொம்ப ஸ்ட்ரகிள் இந்த வண்டிக்கு மட்டும் பண்றதுக்குன்னு இல்ல, இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணும் போது கொரோனா வந்துச்சு. ஓ வண்டி எல்லாம் பொருளும் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வண்டி ஃபிட் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணலாம்னு போகும்போது நாளை லாக்டவுன் சொல்லிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு போராடி பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி இது பண்ணிட்டோம், பட் லாக்டவுன்னால ஒரு சில பார்ட்ஸ் வாங்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு நான் எத்தனை மாசம் ஒரு 6 மாசம் கழிச்சு தான் எல்லா பொருளும் வந்து கஸ்டமர் கையில போயிருக்குது. இன்னும் ஃபினிஷிங் ஒர்க் தான் இருக்கு, வேற எதுவும் இப்போ வரைக்கும் ஒரு 1-2 கிட்ட வச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு இதுக்கே ஒரு 1 வருஷம் கிட்ட ஆயிட்டு இருக்கும், 1 வருஷம் குள்ளையாச்சும் ஆயிட்டு இருக்கும் இந்த லாக்டவுன்னால. இல்லாட்டி கொஞ்சம் இல்லன்னு கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிருக்கும். வண்டிய வந்து வேற லெவல்ல ரெடி பண்ணிருப்பாங்க. கஸ்டமைஸா ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா சண்முக வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். அவரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன். வாட்ஸ்அப் நம்பர் குத்தாலே, நீங்க வாட்ஸ்அப் நம்பர் குத்தாலே நம்ம இது பண்ணுவோம். உன்னோட பார்ட்னர் அவரை பத்தியும் சொல்லிடுவோம். அவரு வந்து ஃப்ரெண்டோட அண்ணன் தான் அவரு. ஸோ அவரும் நானும் ஒரு 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் வீட்டிலேயே வச்சு பண்ணிட்டு. ஸோ அதுக்கு நைட் ஆனா வண்டி எடுத்து நாங்க தனியா பண்ணிட்டு ரெடி பண்றோம். நைட் ரெடி பண்ணிட்டு மார்னிங் கொடுக்குற மாதிரி, அடுத்த நாள் மார்னிங் கொடுக்குற மாதிரி ஒரு 2 நாள் டைம் கேட்போம். 2 நாள்லயே இப்ப நான் வந்து ஃபுல்லா நான் இதுல இறங்கிட்டேன். ஸோ வந்து இப்ப ஜென்ரல் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் காலையில கொடுத்தா ஈவினிங் குள்ள கொடுத்துரும். நிறைய பேருக்கு நம்ம செஞ்சுட்டோம். இனிமேல் வளர்ற பசங்களுக்கு, எங்களை மாதிரி பசங்களுக்கு நீங்க உதவி செஞ்சாதான் நாங்களும் கொஞ்சம் வளருவோம். ஸோ இந்த வீடியோ இத்தோட முடிச்சுக்கொள்றேன். மறந்துடாம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ இந்த மாதிரி நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். தேங்க்யூ மச்சான் இந்த ஒரு டைம்ல எனக்கு வந்து இவ்வளோ இது பண்ணி கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு வரவங்களுக்கு கூட நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுப்போம். சூப்பரா டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு இருக்காங்க.